இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு உயிரினத்தோட வாழ்க்கையும் விசித்திரமானதாக தான் இருக்கும், நிறைய புதிர்கள் நிறைஞ்சதாக இருக்கும். இப்போ ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு வயசான ஒரு உயிரினமும் அல்லது இப்போ தான் வந்து யங் ஒன் அல்லது ஒரு இளம் உயிரினமும் வந்து வாழ்ந்துகிட்ருக்கும். இந்த வயசான உயிரினத்துக்கு வந்து அது அனிமலாக இருக்கட்டும் அல்லது வந்து மனிதர்களாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அனுபவம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த இளம் உயிரியான அந்த இளம் உயிரிக்கு வந்துட்டு அந்த அனுபவம் அப்படின்றது இருக்காது. ஸோ அந்த இளம் உயிரிக்கும் அந்த வயசான உயிரிக்கும் வந்துட்டு, அதாவது முதிர்ந்த உயிருக்கும் வந்து பார்க்குறோம்னா கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது நிறையவே வரும். இந்த விஷயத்தை நம்ம சமுதாயத்தில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்னாலுமே நிறைய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் சரி, பெரியவங்களோட பேச்சை சின்னவங்க கேட்குறதில்ல, சின்னவங்களோட எதிர்பார்ப்புகள் வந்து பெரியவங்களுக்கு புரியறதில்ல அப்படின்ற மாதிரியான நிறைய குறைபாடுகள் வந்து இருந்துகிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம சமுதாயத்தில் அது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், எந்த ஒரு நாடுகளாக இருந்தாலும், எந்த ஒரு மாநிலங்களாக இருந்தாலுமே, ஒரு கட்சி சார்பாக இருக்கட்டும், அரசியல் கட்சி சார்பாக இருக்கட்டும், அல்லது வந்து ஒரு மதம் சார்பான விஷயங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரே மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வெவ்வேறு பிரிவுகளாக இருக்கட்டும், இந்த கருத்து வேறுபாடு அப்படின்றது நிலவிக்கிட்டு தான் இருக்குது. சரி, அப்போ ஏன் வந்து இதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேபிட்டலிசத்தை வந்து கம்யூனிசம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, கம்யூனிசத்தை வந்து கேபிட்டலிசம் வந்து ஒத்துக்க மாட்டாங்க, இந்த மாதிரியான வேறுபாடுகள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இல்லையா? இப்போது அவங்கவுங்களோட ஆங்கிள்லேருந்து பார்க்குறோன்னா அது சரியாக தான் தோணும். ஸோ அவங்ககிட்ட கேட்டோம்னா இது நான் பண்ணுறது எனக்கு சரியாக தான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய திரைப்படங்களோட விமர்சனங்கள் வந்து பார்க்குறோன்னா டைரக்டரோட பார்வையில் ஒரு மாதிரியும் பார்வையாளர்களோட பார்வையில் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரே விஷயம், ஆனால் அதை வந்துட்டு வெவ்வேறு கோணங்களில் வந்துட்டு பார்க்கும்பொழுது நம்ம வந்து ஒரு மூணாவது ஆளாக நின்று ஒரு ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னா, ஒரு மூணாவது ஆளாக நின்று ரெண்டு சைடரோட நியாயத்தையும் நம்ம பார்க்குறோன்னா சில சமயங்கள் வந்துட்டு ஒவ்வொருத்தர் சொல்கிறதும் வந்து சரியாக தான் இருக்கும், சரி அப்படின்ற மாதிரி தான் தோணும். சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நமக்கும் சரி அப்படின்ற மாதிரி தான் தோணும். ஏன்னா அவங்க வைக்கக்கூடிய காரணக்கூறுகள், அதாவது ஜஸ்டிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒன்றா தான் தோணும். இந்த மாதிரி ஒரு நிலையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரோஷமான் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஒரு எட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டயக்ராம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எட்டுன்னு சொல்லி ஒரு எழுத்து இருக்குன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதை வந்து ஒவ்வொரு வகையாக இன்டர்ப்ரெட் பண்ணுவாங்க. இதுக்கு எளிமையான ஒரு கதை வந்து இருக்குது, இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதாவது பார்வையற்ற சிலர் வந்துட்டு ஒரு யானையை பார்த்த உடனே, அதை பார்த்த உடனேனா அதை வந்து தொட்டு பார்ப்பாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்குறோன்னா காது வந்து முறை மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கால் தூண் மாதிரி இருக்குமாங்க, அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வாழை மரம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட முன் அனுபவம் அப்படின்றது அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் அந்த யானைன்றது ஒன்று தான், உண்மைன்றது ஒன்று தான், ஆனால் அதை அவங்களோட நாலேஜுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட தர்க்க ரீதியான அறிவுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. இப்போ அவங்களோட பார்வையில் வந்து அது சரியாக தானே இருக்கும், ஐ மீன் அவங்களோட ஒரு கருத்தில் வந்துட்டு அது சரியாக தானே இருக்கும் எண்ணங்களில். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்குமே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் நம்ம வரைஞ்சி நம்பரை வரைஞ்சி அந்த ஆறுக்கும் கீழே ஒருத்தர் ஆறுக்கு மேலே ஒருத்தர் வந்து நிற்கிறோம் அப்படின்னம்னா, ஒருத்தர் சைடுலேருந்து பார்க்கும்போது அது ஒம்பது அப்படின்ற மாதிரி தெரியும், இன்னொரு சைடுலேருந்து பார்க்கும்போது அது ஆறு அப்படின்ற மாதிரி தெரியும் இல்லையா? இப்போ இவங்களோட சைடுலேருந்து பார்க்கும்போது இது ஆறுன்றது சரி, அவங்களோட சைடுலேருந்து பார்க்கும்போது ஒன்பது ஒன்பது அப்படின்றது சரி இல்லையா? ஆக இந்த மாதிரி நிலைப்பாடுகள் வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, அல்லது வந்து ஒரு குடும்பத்துலேயும் சரி, நண்பர்களுக்கு இடையிலையும் சரி வரலாம். அதை எப்படி அப்போ சரி தவறுன்னு சொல்லி எப்படி முடிவெடுக்கிறதுனா, அது நேரத்தை பொறுத்து தான் அமையும். இந்த மாதிரி சூழல்களில் நேரம் அப்படின்றது என்னவாக இருக்குது? ஒருவேளை அந்த ஆறு அப்படின்ற ஒரு எண்ணெய் எழுதி மாறினாங்க இல்லையா, மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருந்தாங்க இல்லையா, இதுக்கு பதிலாக அவங்க மாற்றி நின்றுக்கிட்டாங்கன்னு வச்சு, கொஞ்சம் நேரம் கழித்து மேலே இருந்தவர் கீழேயும் கீழே இருந்தவர் வந்து மேலேயே வந்துட்டாங்கன்னா, இப்போ பார்க்குறோன்னா அவங்களோட ஒப்பீனியனில் வந்து மாற்றிப்பாங்க, அவங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வந்து முன்னாடி வச்சுருந்தாங்களோ இப்போ இடம் மாறினதுக்கு பிற்பாடு, அந்த இடமும் நேரமும் மாறினதுக்கு பிற்பாடு அவங்களால மாற்றிக்க முடியுது இல்லையா? அதாவது முன்னாடி ஆறுன்றதுக்கு மேலே இருந்தவர் வந்து ஒம்பது அப்படின்ற மாதிரி அதை படித்தார், இப்போ வந்து என்னென்னா இடம் மாற்றிட்டு அவர் கீழே வந்துட்டார், அந்த ஆறுன்ற நம்பர் கீழே வந்ததுக்கப்புறம் அவர் ஆறு ஆமாம் ஆமாம் ஆறு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ இந்த ஒரு சூழலில் வந்து என்ன மாறியிருக்கு அப்படின்னா, இடமும் நேரமும் தான் மாறியிருக்கு. அப்போது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை தீர்மானிக்கிறது அப்படின்றது இந்த நேரமும் இடமும் தான். இதை தான் வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்துக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நமக்கு ஒருவேளை ஒரு சில நேரம் சில பேர்த்துக்கு வந்து லக் அது மேலே ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அது அதிர்ஷ்டம் அப்படின்றதில் ஒரு நம்பிக்கை இருக்கலாம், சில பேருக்கு திறமை மேலே நம்பிக்கை இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோன்னா இந்த ரெண்டு தான் அமையும். ஒன்று இடம் மாற்றினாலோ அல்லது வந்து நேரத்தை மாற்றினாலோ அதுக்கான தீர்வு வந்து கிட்டிடும். இல்லை அப்படின்னா இந்த ரெண்டுமே இடமும் மாத்திரமா இடத்தையும் மாத்திரமாக இருக்கும், நேரத்தையும் மாத்திரமாக இருக்கும்.
ஸோ இதுதான் வந்து எல்லாத்தையும் தீர்மானிக்குது அப்படின்றது தான் சுவாமி விவேகானந்தரோட ஒரு கூற்றாக இருக்குது. இதுதான் வந்து உண்மையாகவும் இருக்குது இல்லையா? இதை தான் ஆங்கிலத்தில் ரஷோமான் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இந்த வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நேரமும் இடமும் தான் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானிக்குது அப்படின்றதையும் விவேகானந்தர் சொன்ன அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம நினைவு கூறுவோம். நன்றி.